அண்மை செய்தி. சென்னை வரும் பிரதமர் மோடியை வரவேற்க விமான நிலையத்திற்கு அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி உள்ளிட்டோர் வருகை புரிந்திருக்கின்றனர். பிரதமர் நரேந்திர மோடியை வரவேற்க எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சென்னை விமான நிலையம் வருகிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமாரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமாரன், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் ஹாசினி. இன்னும் சற்று நேரத்தில் அகமதாபாத்திலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சென்னை விமான நிலையம் வந்தடைய இருக்கின்றார். சென்னை வருகை தரும் பிரதமர் மோடி அவர்களை வரவேற்பதற்காக தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி உள்ளிட்டவர்கள் விமான நிலையத்திற்கு வருகை தர இருக்கின்றார்கள். மேலும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அதிமுக சார்பிலே சென்னை விமான நிலையத்திற்கு வருகை தரும் பிரதமர் மோடி இருக்கின்றார்கள். இன்று சரியாக இன்னும் சற்று நேரத்தில் அகமதாபாத்திலிருந்து புறப்படக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் 4:45 சென்னை விமான நிலையம் வருகை தருவார். பிரதமர் மோடி அவர்கள் 4:50 அடுத்து ஒரு 40 நிமிடத்திலிருந்து 45 நிமிடம் வரை, அதாவது மாலை 5:30 வரை சென்னை விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய அறைகளிலே அவரை சந்திக்க வருகிறிருக்கக்கூடிய கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் உள்ளிட்டவர்களை சந்திக்க இருக்கின்றார். மேலும் தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் பிரதமர் அவர்களுக்கு தங்களுடைய வரவேற்பினை வழங்க இருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில நிர்வாகிகள், முக்கிய நபர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். 30க்கும் மேற்பட்டவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சந்தித்து தங்களுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்து அவரை வரவேற்று செல்ல இருக்கின்றார்கள். அகமதாபாத்திலிருந்து ராணுவ விமானம் மூலமாக சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தை வந்தடையக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் இங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக அடையார் INS கடற்படை தளத்திற்கு செல்ல இருக்கின்றார். பிரதமர் மோடி அவர்களுடைய வருகையை முன்னிட்டு சென்னை மாநகர் முழுவதுமே விழாக்கோலம் கொண்டிருக்கின்றது. பாரதிய ஜனதா கட்சி மட்டுமல்லாமல் தமிழக அரசு சார்பிலும் பல்வேறு இடங்களிலே பிரதமர் அவர்கள் சாலை மார்க்கமாக பயணிக்கக்கூடிய அந்த அடையாறு INS விமானப்படை தளத்திலிருந்து நேரு உள் விளையாட்டு அரங்கம் வரை இருக்கக்கூடிய அனைத்து சாலைகளிலும் வரவேற்பு விழாக்கள் நடைபெறுவதற்காக கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. பிரதமர் மோடி அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் சென்னை விமான நிலையம் வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய சூழ்நிலையில் பிரதமரை சந்திப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள முக்கிய நபர்கள் அனைவரும் வருகை தர தொடங்கியிருக்கின்றார்கள். அமைச்சர் பெருமக்கள் துரைமுருகன், பொன்முடி உள்ளிட்டவர்கள் வருகை தர இருக்கின்றார்கள். மேலும் அதிமுக சார்பிலே எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு அதிமுகவின் முன்னணி நிர்வாகிகள் பிரதமரை சந்திப்பதற்கு வருகை தர இருக்கின்றார்கள். பிரதமர் அவர்களுடைய வருகையினுடைய முக்கிய அங்கமாக விமான நிலையத்தை பொறுத்தவரை 40 நிமிடங்கள் பிரதமர் அவர்கள் விமான நிலையத்தில் இருக்கின்றார். இந்த 40 நிமிடங்களிலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய முக்கிய தலைவர்கள் மட்டுமல்லாமல் பிரதமருடன் இருக்கக்கூடிய அந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அவர்களும் வருகை தர இருக்கின்றார்கள். இன்று பிற்பகல் சரியாக 2 மணி முதலே பிரதமரை சந்திப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ள முக்கிய நபர்கள் அனைவருமே தங்களுடைய அந்த ஆவணங்களை காட்டிய பிறகு 2 இடங்களில் பரிசோதனை நடத்தப்பட்டுதான் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுகின்றார்கள். பிரதமர் வருகையை முன்னிட்டு பிரதமருக்கென இருக்கக்கூடிய அந்த SPG என்று சொல்லப்படக்கூடிய பாதுகாப்பு படை வீரர்கள் அவர்களுக்கென இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிற பிரத்யேக காரில் 5க்கும் மேற்பட்ட கார்களிலே வருகை தந்தார்கள். அது மட்டுமல்லாமல் மாநில காவல்துறையின் சார்பிலும் 200க்கும் மேற்பட்ட காவலர்கள் சென்னை விமான நிலையத்தின் உட்புறம் மற்றும் விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த முக்கிய சாலை பகுதியிலே நிறுத்தப்பட்டிருக்கின்றார்கள்.